வணக்கம் காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு இயல் 6 கலை, அதில் பூத்தொடுத்தல் அப்படின்ற கவிதை பாய் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பூத்தொடுத்தல் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க தான் வந்து இந்த பூத்தொடுத்தல் அப்படின்ற கவிதையை ஏற்றிருக்கிறாங்க. உமா மகேஸ்வரி சாமிக்கு வந்து பூத்தொடுத்தல்னால் ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? உமா மகேஸ்வரிக்கு வந்து பூத்தொடுத்தல் ரொம்ப பிடிக்கும். உமா மகேஸ்வரி அப்படின்றது வந்து நம்ம ஒரு சாமியாக வச்சுப்போம். சாமிக்கு வந்து பூ தொடுத்துனா ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? பூ வச்சு படைக்கிறது அப்படி ஷார்ட்கட்டுக்காக வந்து ஞாபகம் வச்சுப்போம், சரிங்களா? கலைகள் மனித வாழ்விற்கு அழகூட்டுபவை. அழகியல் மண்ணுயிர்கள் அனைத்தையும் தம் வாழ்வில் சூழலுடன் பிணைத்து கொண்டுள்ளது. தத்தி தாவும் குழந்தைகள் முதல் தள்ளாடும் முதியவர் வரை யாவரும் அழகுணர்ச்சி மிக்கவர்களே. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க அழகு, அதுதான் பொருள், சரிங்களா? நாரெடுத்து நறுமணத்தை தொடுப்பாளரின் விரல் வளைவிலும் அழகு சிறப்பை அடையாளம் காணுகிறார் கவிஞர் ஒருவர், சரிங்களா? சரி, ஒரு பூ ஒன்று பார்த்துட்டு இது எப்படி தொடுக்குது அப்படின்றது மாதிரி அந்த யோசனையில் வந்து இவங்க இந்த பாட்டு எழுதியிருக்கிறாங்க. ஒரு நல்ல பாடல் இது. சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள், சாந்தமானதொரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள் இறுக்கி முடிச்சிட்டால் கம்புகளின் கழுத்து முறியும். இறுக்கி முடிச்சிட்டால் கம்புகளினுடைய கழுத்து முறியும். தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் செத்து போய் விழுந்து போயிடும், தரையில் நழுவும். ஏ, அதாவது எப்படி சொல்றது, தளர பிணைத்தால் சரியா பிடிக்காம விட்டுமானா மலர்கள் கை நழுவி என்ன பண்ணும், கீழே தரையில் விழுந்துடும். வாசலில் மரணம் நிற்பதறிந்தும் வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை எப்படி தொடுக்க நான், ஒருவேளை என் மனமே நூலாகும் நுண்மையுற்றொழிய அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்குறாங்க பாருங்க. சாந்தமானது ஒரு பிரபஞ்சத்தை சுமக்கின்ற ஒல்லி தண்டுகள், அந்த ஒல்லி தண்டு மேலே தான் வந்து அந்த பூவே இருக்குது, சரிங்களா? ஒல்லி தண்டு மேலே தான் வந்து அந்த பூவே இருக்குது, அதுதான் வந்து உலகம் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து இறுக்கி முடிச்சிட்டா கம்புகள்லாம் பண்ணுறது, காம்புகள் வந்து கழுத்து முறியும், காம்புடைய கழுத்து முறிஞ்சிடும். இறுக்கி பிடிச்சா காம்புடைய கழுத்துக்கே முடிஞ்சு விந்து போயிடும். லேசாக பிடிச்சா தரையிலையும் நழுவிக்கி விந்துடும். ஆனால் வாசலில் வந்து வாசலில் மரணம் நிற்பதறிந்தும், இப்போ அந்த பூ வந்து இப்போ கிள்ளி எடுத்துட்டாங்கன்னா அது வந்து சாவப்போதுன்னு அதுக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் கூட வாசலில் வந்து மரணம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அது என்ன பண்ணுது, வருந்தாமல் சிரிக்கும் இந்த பூவை நான் எப்படி தொடுப்பேன், ஒருவேளை என்னுடைய மனசால தான் நான் தொடுக்கணும், என்னுடைய மனசு தான் வந்து நூலாகும் நுண்மையுற்றால் ஒழிய அப்படின்னு சொல்லி முடியிருக்கிறாங்க. அழகாக எழுதியிருக்கிறாங்க, சூப்பராக இருக்குது இந்த கவிதை, சரிங்களா? கவிஞர் உமா மகேஸ்வரி அப்படின்றவங்க தான் இதை எழுதியிருக்கிறாங்க. மதுரை மாவட்டத்தில் பிறந்தவர், தற்போது தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வருகிறார். இவங்க வந்து இப்போ தற்சமயம் வந்து வாழ்ந்து வந்துட்டு தான் இருக்கிறாங்க, சரிங்களா? இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதை தொகுதிகளை படைத்துள்ளார். ஷார்ட்கட்டு டக்குன்னு ஞாபகம் வரணும், டக்குன்னு எப்படி ஷார்ட்கட்டு போடலாம் யோசிங்க. நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை, வெறும் பொழுதுல நட்சத்திரக்கு நடுவே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பூ வந்து தொழுகிறதுக்காக ஒன்று ஒன்றா வந்து கற்பாவையிலேருந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க, சரிங்களா? கற்பாவையிலேருந்து நட்சத்திரக்கு நடுவே பூ தொடுக்கிறதுக்காக வெறும் பொழுதுல ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பூவை. நட்சத்திரத்துக்கு நடுவே வெறும் பொழுதுல பூக்களை தொடுப்பதற்காக கற்பாவையிலேருந்து எடுக்கிறாங்க பூவை. எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா கற்பாவையிலேருந்து எடுக்கிறாங்க. கற்பாவைனா ஒரு கல்லால் செய்யப்பட்ட பொருள்ன்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? கவிதை, சிறுகதை, புதினம் என்ற பல தலங்களில் படைத்து வருகிறார். இப்போ வந்து அவங்க எழுதிட்டு வந்துன்னுக்கிறாங்க, ரொம்ப மிகச்சிறப்பு. கவிதை, சிறுகதை, புதினம் என்ற பல தலங்களை படைத்து வருகிறார். ஓகே, இதுலேருந்து க்வெஸ்சன் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை உள்ளிட்ட கவிதைகள் தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டானா உமா மகேஸ்வரி. அவங்களுடைய நூல் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வெறும் பொழுதுல நட்சத்திரத்துங்களை இடையே வந்து பூ வந்து தொடுக்கிறாங்க, எதை வச்சு அப்படின்னா கற்பாவை வச்சு தொடுத்துட்டு வராங்க அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த பூ தொடுத்தல் வந்து இந்த தலைப்புக்கு வந்து உமா மகேஸ்வரி அப்படின்றது எப்படி ஷார்ட்கட் வச்சுக்கலாம்னா,
உமா மகேஸ்வரின்றது வந்து ஒரு சாமி தான், நம்மளுடைய இந்துக்கள்ல வந்து உமா மகேஸ்வரின்றது ஒரு சாமி, அந்த சாமிக்கு பூ தொடுக்கிறோம் அப்படி ஷார்ட்கட் வச்சுப்போம் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, வீடியோ பத்தின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் சிம்பிளை ஒரு கிளிக் பண்ணுங்க. நான் புதுசாக அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஷோ பண்ணுவேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.